ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிட்காயின் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் லெவலில் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் எலான் மஸ்க் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஹிடன் மெசேஜ் மாதிரி எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிட்காயின் வந்து பேர் மார்க்கெட்டில் திஸ் வில் பி த ஃபோர்த் லார்ஜஸ்ட் பேர் மார்க்கெட், ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம எல்லாருமே இருக்கோம், ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஓவர் சோல்டு ஏரியாலையும் இருக்குது. ஸோ அதுவும் என்னென்னு கிளியராக பார்ப்போம். இதெல்லாத்தையும் பார்க்குறது மாதிரி தான் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக அதை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும் வாங்க வீடியோக்குள்ள எல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலான் மஸ்க் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, 2020-21 அன்னைக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் வந்து உட்காந்துருக்க மாதிரி, திரும்பி உட்காந்துருக்க மாதிரி. இது மேன்ஹாட்டன் சொல்லுவாங்க இந்த கேரக்டரை. ஸோ நீங்கள் அந்த மூவி பார்த்தீங்கன்னா தெரியும், இவர் வந்து ஒரு ஏலியன், ஓகேங்களா. இந்த படத்தில் இது வந்து இவர் வேர்ல்டை சேவ் பண்ணுவார். ஸோ இதை வந்து சம்மந்தமே இல்லாமல் இவர் போட்டுருந்தார் அந்த அன்னைக்கு, திரும்பி உட்காந்துருக்க மாதிரி. ஸோ இது என்னைக்குன்னா நவம்பர் 13th, 2021 அந்த அன்னைக்கு இவர் போட்டிருக்காரு. ஸோ என்ன இது, இப்போது நான் இப்போ எதுக்கு இதை எடுத்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இப்போ என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, மே 28th இவர் இன்னொரு போஸ்ட் போட்டிருக்காரு. அப்படியே அதுக்கு ரிலேட்டட் டு தட், ஓகேங்களா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட போஸ்ட்டுக்கு ரிலேட் ஆகுது. ஸோ என்ன ரிலேட் ஆகுதுன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்கல்ல போஸ்ட்டு, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து அதோட பீக் லெவலில் இருந்துச்சு, ஓகேங்களா, இந்த போஸ்ட் போட்டப்போ. பட் அந்த டைமில் இவன் திரும்பி உட்காந்துருக்கான். பட் இப்போ இவர் இந்த போஸ்ட் போட்டிருக்காரு ரீசெண்டாக, இப்போ வந்து பிட்காயின் வந்து இதில் பாட்டம் லெவலில் இருக்குது. இப்போ இந்த போஸ்ட் போட்டிருக்காரு, இதுலேயுமே முன்னம்மளை பார்த்த மாதிரி உட்காந்துட்டுருக்கான், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ஹிடன் மெசேஜ் எல்லாரும் எடுத்துக்கிறாங்க, லைக் இது வந்து பாட்டமை டச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கு தெரியும், எலான் மஸ்க் தான் இதுக்கு பின்னாடி இருந்து மார்க்கெட்டையே கண்ட்ரோல் பண்ணுறாரா, ஏன்னா அந்தளவுக்கு பவர் இருக்குது அவர்கிட்ட, ஏன்னா அப்படின்னு நினைக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதில் மெயினாக நம்ம என்ன பார்க்கணும்னா, எலான் மஸ்க் வந்து ஆல்ரெடி பிட்காயின், டன்ஸ் ஆஃப் பிட்காயின் வந்து ஹோல்டு பண்ணுறாரு அவர் ஆக்சுவலாக. ஏன்னா டாஜ்காயின் மட்டும் ஹோல்டு பண்ணல, பிட்காயின் ஹோல்டு பண்ணுறாருன்னு ஆல்ரெடி அவரே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட வந்து டாஜ்காயின் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பிட்காயினும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பிட்காயினுக்கு சப்போர்ட் இப்போ கொடுக்குறாருன்று நிறைய பேர் இந்த ட்வீட்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ நம்மளும் அப்படியே எடுத்துப்போம். நல்ல பாசிட்டிவ் நியூஸ் தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, அதனால் நம்மளும் பாசிட்டிவாகவே இதை எடுத்துப்போம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைக்கிள் மாதிரி பிரிச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் என்னென்னா, இந்த மந்த்லி கேபிட்டலைசேஷன் கேண்டில்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேண்டில் எப்போலாம் அந்த ஃபால் ஆகுதோ, இந்த அது ஒரு நல்ல அழுத்தமான கேண்டில் ஒன்று வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஓவர பீரியட் ஆஃப் மந்த்துக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் புல்ரன் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஓகேங்களா. ஸோ சைக்கிள் ஒன்று அப்போது டம்ப் ஆனது, அதுக்கப்புறமா சைக்கிள் டூவில் பாருங்கள் ஒரு ஹியூஜ் புல்ரன், அதுக்கப்புறம் சைக்கிள் டூலேயே மறுபடியும் ஒரு டம்ப்பு. இந்த இடத்துல மந்த்லி கேபிட்டலைசேஷன் கேண்டில் தெரியுதா, அதுக்கப்புறம் ஃபியூ நார்மல் கேண்டில் மந்த் வைஸில் வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஹியூஜ் புல்ரன், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இப்போ ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரிப்பீட் ஆகிட்டுருக்கு சைக்கிள் ஃபோரில் மறுபடியும் ஒரு கேண்டில், மந்த்லி கேபிட்டலைசேஷன் கேண்டில் வந்திருக்கு. அதுக்கப்புறமா இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு கண்டினியூஸ்லி 1 or 2 months வந்து இதே இதில் ட்ராவல் ஆகலாம், மேபி இதே ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ராவல் ஆகலாம், ஓகேங்களா. அப்போ தான் நல்லது நமக்கு, இதே ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ராவல் ஆகிட்டு மேபி அங்கேருந்து ஒரு புல்ரன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா பயங்கரமாக இருக்கும், ஆல் டைம் ஹையை கண்டிப்பாக பிரேக் பண்ணிடும் இன்கேஸ் அங்கேருந்து புல்ரன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா. ஸோ அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பிட்காயின் இதான் வந்து ஃபோர்த் லார்ஜஸ்ட்டு, எப்படி சொல்கிறது, ஒரு டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து 2014 to 2015 இந்த பீரியட் ஆஃப் டைமில் ஒரு டவுன் ட்ரெண்ட் இருந்துச்சு, 404 days கண்டினியூஸாக டவுனில் இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 2018 to 2019 இந்த ரேஞ்சில் வந்து 360 days, அந்த 360 days வரைக்கும் இது வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா 2022 வந்து 261 days வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போது கண்டிப்பாக 200 days வந்து கண்டினியூஸாக டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா, டேஸ் கூட ஸ்விங்க் ஆகிட்டே வருது, பட் இங்கே 200 days ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ லெட் சி, 1 month போட்டு இல்லை இன்னும் 2 months அதுக்குள்ளேயே ஏதாவது கண்டிப்பாக நடக்கும், ஓகேங்களா, இந்த இடத்துல இருந்து. ஸோ இதே லெவலை கண்டினியூ பண்ணிச்சுன்னா நமக்கு ஒரு ஹோப்பு கூட எடுத்துக்கலாம். பட் என்ன பெரிய அனாலிசிஸ்ட் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, ஆல்ரெடி வந்து நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ்ட் அவங்கெல்லாம் பாலிஞ்சர் பண்ண நிறைய வந்து டச் ஆகிடுச்சு, எல்லாமே சுருகிட்டு இருக்கு, இது வந்து ஓவர் சோல்டு ஏரியாவில் இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஓவர் சோல்டு ஏரியானா கண்டிப்பாக பிட்காயினை வந்து பயங்கரமாக செல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ நிறைய பேர் செல் பண்ணும்போது அது வந்து நிறைய பேர் செல் பண்ணி தான் இந்த இடத்துக்கு ஓவர் சோல்டு ஏரியாக்கே கொண்டு வந்திருக்காங்க. பட் இங்கே இருந்து வேல்ஸ் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிட்காயின் எல்லாத்தையுமே. ஸோ கண்டிப்பாக வேல்ஸ்லாம் இந்த மாதிரி அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பிட்காயின் வந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகிடும் அப்படின்னு தெரிஞ்சதுனால ஆல்ரெடி அவங்க அக்யூமுலேட் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் 1 or 2 months இல்லை அதுக்கு முன்னாடியே கூட என்ன வேணால் நடக்கலாம் பிட்காயினில், மறுபடியும் கூட புல்ரன் ஸ்டார்ட் ஆகலாம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, எனக்கே வந்து இதெல்லாத்தையும் நான் ரிசர்ச் பண்ணும்போது எனக்கே என்ன தோணுச்சு, எனக்கே ஒரு புதுசாக ஒரு ஹோப் கிடச்சிருக்கு, கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ நான் கூட என்னோடய அமௌண்ட்டை வந்து மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டுருக்கேன் சர்டன் காயின்ஸில், கண்டிப்பாக என் சேனலில் ஷேர் பண்ணுறேன். பட் அது கண்டிப்பாக என்னோடய ஓன்
ரிஸ்கில் தான் நான் பண்ணுவேன். ஓகேங்களா, நீங்கள் எதாவது பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் ஓன் ரிஸ்கில் பண்ணுங்கள், என்னை எந்த கேள்வியும் கேட்காதீங்க. ஏன்னா நான் காமிக்கிறதுலாம் என்னோடய நாலேஜ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் லாஸ் ஆச்சுன்னா என்னை வந்து கேட்க முடியாதுல்ல. ஓகேங்களா, ஸோ நான் இதை சொல்லிக்கிறேன் ஓப்பனாக. ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணி தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, நான் என்னோடய ஓன் ரிசர்ச் பண்ணி மேபி என்னோடய ரிசர்ச் வந்து இதுவாக கூட தப்பாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஓகேன்னு தோணால் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் ஸ்டில் என்னோடய காயின் நான் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன் இந்த ஃபியூச்சர் வீடியோவில். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே என்னோட சேனலுக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.